உக்ரைனில் தொலைந்து போன 16 வயது இளம்பெண்ணை அவரது தாயார் சுமார் 6 நாட்களுக்கு மேலாக தேடி வந்த நிலையில் உடல் சிதைக்கப்பட்டு கிடைத்துள்ளது மக்களிடையே பெரும் ஆதங்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா 47வது நாளாக கோர தாண்டவம் நடத்தி வருகிறது. உக்ரைன் நாட்டின் கீவ் நகர், மரியுபோல் நகர் உட்பட பல்வேறு இடங்களை ரஷ்யா அழித்துள்ள நிலையில் பெண்களை சீரழித்து கொலை செய்யும் கொடூரத்தையும் தொடர்ந்து நடத்தி வருகிறது. அதனைத் தொடர்ந்து கரீனா என்ற 16 வயது இளம்பெண் ரஷ்ய வீரர்களால் சீரழிக்கப்பட்டு தலையில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அம்பலமாகியுள்ளது. காணாமல் போன மகளை தேடி வந்த தாயாருக்கு தனது மகள் உடல் குச்சாவில் சடலமாக கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அங்கு சென்ற கரீனாவின் தாயார் தனது மகளை சடலமாக பார்த்ததும் கதறி துடித்து அழுதுள்ளார். கரீனா ரஷ்ய வீரர்களிடம் சிக்கி கொடூரமாக உயிரிழந்த தகவலையும் புகைப்படத்தையும் உக்ரைனிய எம்பி லிசியா வசலிங்கோ உருக்கத்தோடு வெளியிட்டுள்ளார்.